வெல்கம் டு பரமிஸ் கிச்சன். பால் ஆடையில் எப்படி வெண்ணெய் எடுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம டெய்லி பால் காய்ச்சறங்களே, காய்ச்சற பால் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னாக்கா ஆடை நிறைய வரும். வெளியே வச்சுருந்து வச்சோம்னாக்கா கொஞ்சம் கம்மியாக தான் வருது. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து பாருங்கள், ரொம்ப ஆடை நிறைய வரும். இந்த மாதிரி எடுத்து வச்சு தான் நான் அது ஒரு 3 வாரமாக எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் நம்ம ஐஸ் தண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஐஸ் கட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு குளிங்க எடுத்து வச்சுக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அடிப்போம். இது வந்து நம்ம இன்றைக்கி நம்ம வெண்ணெய் எடுக்க போகிறோம்னா, நேற்று வந்து நேற்றே நம்ம ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிடிச்சிட்டோம்னா அது வெண்ணெய் எடுத்து நல்லா தயிர் மாதிரி நல்லா புளிச்சு வந்துடும். நம்ம எவ்வளோ வெண்ணெய் வச்சுருக்கு எடுத்து வச்சு மாடை அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா நேற்றே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம மிக்ஸி ஜாரில் போடாமல் நம்ம கரண்ட்டுக்கிட்ட இல்லை, நம்ம வெண்ணெய் எடுக்கணும்னா இந்த மாதிரி பாட்டில் இருக்குங்களே, அந்த மாதிரி பாட்டில் எடுக்க டைட்டாக மூடி இருக்கணும். இதில் வந்து இந்த வெண்ணெய் எடுத்து போட்டுக்கலாம். இதில் பால் ஆடையே இதில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுக்கணும் ஐஸ் கட்டினா, இல்லைன்னா ஐஸ் தண்ணினா ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஊற்றி நம்ம நல்லா குளிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட இருக்கும், ஈஸியாக தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா குளிக்க எடுத்தோம்னாக்கா தண்ணி தண்ணியாகவும் அந்த வெண்ணெய் தண்ணியாகவும் கரெக்டாக வந்துடுது. இப்போ நல்லா குளிக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குளிக்க எடுத்தோம்னா கரெக்டாக தண்ணி தண்ணிக்கு தண்ணி நின்றுடுது, வெண்ணெய் நல்லா மேலே தனியாக வருதுங்க. மிக்ஸி ஜாரில் போடாது, இதுமாரி பாட்டில் நம்ம டைட்டாக எதனா பாட்டில் மூடி போடுற பாட்டில் இருந்துச்சுன்னா அதை போட்டு இதுமாரி குளிக்க எடுத்தோம்னா இன்னொரு தனியாக வந்துடுது. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்கிறதுனா நம்ம நாளைக்கு செய்கிறோம்னா இன்றைக்கி கொஞ்சம் இன்றைக்கி தயிர் ஊற்றி நமக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்கு. திரு இருக்கிற ஆடையை போட்டு நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஆடை போட்டு இந்த நான் ஐஸ் தண்ணி தான் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சு வச்சுருக்கேன் கூலிங்காக. அந்த தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ரெண்டு பக்கம் இப்படி பிடிச்சி நல்லா குளுக்கணும்னா அந்த வெண்ணெல்லாம் மேலே வந்துடுது. நான் மிக்ஸி ஜார்லேயே போடலை, முன்ன பொதில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து போட்டிருக்கேன், எடுத்திருக்கேன் அந்த வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து இந்த மாதிரி பாட்டிலே போட்டு வரும், எப்படி வருது பாருங்க வெண்ணெய். அதில் ரொம்ப நேரம் அடித்து நம்ம இந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்கிறது இது ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் இது கொஞ்சம் குயிக்காக சீக்கிரமும் ஆகிடுது. அவ்வளோதான், இது மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா குளிக்க இந்த பிறப்பும் பக்கம் நல்லா குளிக்க எடுத்தோம்னா எடுத்து ரெண்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி தண்ணி ஊற்றிக்கலாம். அதை ஊற்றி இது மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்க, வெண்ணெய் மட்டும் எடுத்துக்கலாம். வெண்ணெய் தண்ணியாக தண்ணி தண்ணியாக நின்றுடும். வெண்ணெயை கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாங்க. நம்ம பால் காய்ச்சணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஆடை நிறைய வருது. இந்த மாதிரி எல்லாத்தையும் தான் உருட்டி சின்ன அந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு இந்த வெண்ணெய் மட்டும் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா வெண்ணெய் எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் வேற ஊற்றிட்டு 2-3 தலைமுறை நம்ம அலசி எடுத்துக்கலாம். அதை நல்லா இது மாதிரி போட்டு போட்டு அழுத்தி அழுத்தி எடுத்துருந்தோம். அதில் இருக்கிற பாலெல்லாம் வந்துட்டு இந்த வெண்ணெய் மட்டும் தனியாக வரும். இந்த மாதிரி அழுத்தி நல்லா உருட்டின்னு வருது பாருங்க. இது பசும்பாலே எடுத்துக்கோங்க. பசும்பாலே வாங்குறதால நான் பசும்பாலே எடுத்து டெய்லி காய்ச்சி அந்த ஆடை எடுத்து இது மாதிரி எடுத்து வீட்டுக்கு வேண்டது எடுத்துக்கிறது. இந்த வெண்ணெயை எடுத்து நெய் முன்ன போட்டு நெய் காசு எடுத்துக்கணும். இது வந்து வெண்ணெய் நம்ம வெண்ணெய் வேணும்னாக்கா வெண்ணெய் மாதிரி வச்சு நம்ம பீஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் இதில் நோக்கி வச்சுட்டோம்னா வேணுன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் மூணாறு முறை அலசிருக்கேன். இந்த மாதிரி அலசி எடுத்துகிட்டு இது மட்டும் எடுத்துட்டோம்னா வெண்ணெய் மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. ரொம்ப
இப்போ தண்ணி எல்லாம் வர அதில் நம்ம ஒரு ரெண்டு மூணு முறை அடைச்சதுனால சேர்த்தாச்சு. அதில் தண்ணி எது வரல, வெண்ணெய் மட்டும் எடுத்து வந்து நம்ம பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இதுலையோ சில்வர் பாக்ஸ்லேயோ இது மாதிரி போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம வேணுன்றப்போ எடுத்துக்கலாங்க. இப்போ எப்படி இருக்குமோ தலை தலை நம்ம நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காமிக்கிறேன், அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குங்க. பாருங்க வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்போ வேணுமோ வெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.